நம்ம வாழ்ற இந்த பூமி நிஜமாவே ஒரு அதிசயமான இடம்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அதோட இயற்கை அதிசயங்களும் மனிதனால உருவாக்கப்பட்ட சில அற்புதமான இடங்களும் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. இருந்தாலும் இந்த பூமி யாராலையும் விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு பல மர்மங்களையும் சேர்த்து தன்னோட வச்சிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ பூமியின் மர்மங்கள் நிறைந்த சில இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாட்டுல டெர்விஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த டோர் டு ஹெல் அப்படிங்கிற இடத்தை நரகத்தோட கதவு மற்றும் நரகத்தோட நுழைவு வாயில்னு சொல்றாங்க. 1960 சோவியத் இன்ஜினியர்ஸ் எல்லாம் எண்ணெய் தளத்துக்காக ட்ரில் போடும் போது மீத்தேன் மற்றும் நச்சுத்தன்மை இருக்கிற பல வாயுக்கள் அதுல இருந்து வெளிவரதை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதற்கட்ட கணக்கெடுப்புல இந்த இடத்துல இயற்கை வாயு இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த ட்ரில் போடுற ரிங்கும் கேப் போட்டிருந்த இடமும் ஒரு பள்ளத்துல இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த பள்ளத்தோட விட்டம் 226 அடியாவும் ஆழம் 98 அடியாவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1970 அங்க இருந்து வெளியே வர்ற நச்சு வாயுக்கள்னால அங்க இருந்த புவியியலாளர்கள் அதுல தீ வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இது எரிஞ்சு சரியாகிடும் நினைச்சிருக்காங்க. பட் அவங்க நினைச்சபடி எதுவுமே நடக்கலன்னு தாங்க சொல்லணும். நம்ம தளபதி டைலாக் மாதிரி அவங்க பத்த வச்ச நெருப்பு இன்னும் விடாம பத்தி எரிஞ்சிட்டு தாங்க இருக்கு. அது எப்ப நிக்கும்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. கடல்ல நடக்கிற இந்த நிகழ்வு உலகத்துல இருக்கிற பல பேரை ஆச்சரியப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். டென்மார்க் நாட்டோட ஸ்கேஜன் மாகாணத்துல நார்த் சி மற்றும் பால்டிக் சி இணையிற இடத்துல ஒருங்கிணைந்த புள்ளி ஒன்னு ஏற்படுது. ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்ட அடர்த்தியில இருக்கிறதுனால ரெண்டு கடல் நீரும் ஒன்னா சேர்ந்தாலும் தனித்தனியாவே தான் இருக்கு. நிஜமாவே இது ரொம்பவே அமேசிங்கா தாங்க இருக்கு. கலிபோர்னியால இருக்கிற மேக்ரீச்சர் ஸ்டேட் பார்க்குக்கு பக்கத்துல இருக்கிற பீச்சை தான் கிளாஸ் பீச்னு சொல்றாங்க. இந்த கடற்கரை முழுக்க வெறும் கண்ணாடிகளை கொட்டி வச்ச மாதிரி இருக்கிறதுனால இப்படி சொல்றாங்க போல. இந்த கடல் கண்ணாடிகள் பல வருஷங்களா கடற்கரையோர பகுதிகளில் அதிக அளவுல கொட்டப்பட்ட குப்பைகள்னால ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. கடல் கண்ணாடி சேகரிக்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் பீச் ஒரு முக்கியமான இடமா இருக்கு. இந்த சண்டும் குகை உள்ளூர்காரனான ஹோகான் அப்படிங்கிறவர்னால 1991 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2009 ஹோவார்ட் லிம்பர்ட் தலைமையிலான ஒரு குழு இந்த குகையோட உட்புறத்தை ஆராய்ஞ்சப்பதான் இது உலகத்திலேயே மிகப்பெரிய குகைன்னு கண்டுபிடிச்சாங்க. பல மில்லியன் ஆண்டுகளா இந்த குகைக்குள்ள இருக்கிற தண்ணீர் மற்றும் கற்கள் தான் இதை ஒரு தனித்துவமான வடிவத்துல உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத சில உயிரினங்கள் வாழ்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சில்தான் ரேஞ்சில் மிக உயரமான இந்த மலையில 40 இறந்து போன குழந்தைகள் பேய்களா இங்க சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இத பத்தி ஒரு உள்ளூர் கதை ஒன்னு வேற இருக்குங்க. ஒரு திருமணமான தம்பதிகள் 40 குழந்தைகளை இந்த மலை உச்சியில தானாவே வாழ்ந்துகிட்டோம்னு விட்டுட்டு வந்திருக்காங்க. நைட் டைம்ல காத்து அதிகமா வீசும் போது இந்த குழந்தைங்க அலற சத்தம் கேக்குறது மட்டும் இல்லாம மேல வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ற மாதிரி குரல்கள் வேற கேக்குதுன்னு சொல்றாங்க. அந்த தம்பதிகள் ரொம்ப வறுமையிலையும் குழந்தைகள் இல்லாமலும் இருந்திருக்காங்க. இதனால பல மதகுருக்கள் மற்றும் மருத்துவர்களோட உதவியை தேடி அலைஞ்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு மதகுருவோட மகன், மத்தவங்க யாரும் உதவலன்னா விடுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு அந்த தம்பதிகளை வச்சு பலவிதமான பிரார்த்தனைகளை நடத்தி அதோட பலனா ஒரு குழந்தை இல்லைங்க, அவங்களுக்கு 40 குழந்தைகள் பிறந்திருக்கு. இத்தனை குழந்தைகள் இருக்கிறதுனால அவங்கள பாத்துக்க முடியாதுன்னு அந்த கணவர் ஒரு குழந்தைய மட்டும் வச்சுக்கலான்னு மிச்சம் இருந்த 39 குழந்தைகளையும் மலை உச்சியில கொண்டு போய் விட்டுட்டு வர்றாரு. அதே மாதிரி அவரோட மனைவியும் ஒரு குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டா மிச்சம் இருக்கிற குழந்தைகளை வளர்த்துக்கலாம்னு நினைச்சு அந்த கடைசி குழந்தையும் மலை மேல விட்டுட்டு வந்துடுறாங்க. திரும்பி வந்து பார்த்தா எதுவுமே இல்லாம போயிடுச்சு. இப்படிதான் அந்த இடத்தை சுத்தி ஒரு கதை உருவாச்சுன்னு சொல்றாங்க. சுமார் 2500 பேர் வாழ்ற இந்த கிராமத்துல யாருக்குமே புரியாத வகையில தானாவே பறவைகள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுனால இந்த இடம் உலகம் முழுக்க ரொம்பவே ஃபேமஸா இருக்குது. புலம்பெயர்ந்து இந்த இடத்துக்கு வர பறவைகள் எல்லாமே இந்த இடத்தை விட்டு வெளியே போகாம இறந்து போய் தெருக்கல்ல கிடக்கிறதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்குமே புரியலன்னு சொல்றாங்க. உள்ளூர் கதைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, சிங்கியாங்கிற ஒரு தீய மந்திரவாதி பங்காரி இளவரசிய காதலிச்சு அதுக்கப்புறம் அந்த இளவரசி இவரை வேண்டான்னு சொன்னதுனால இந்த கோட்டையை சபிச்சிருக்காரு.
இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருஷங்கள்ல போர் மற்றும் பஞ்சம் அதிகமாகி இளவரசியும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த கோட்டையில சில அமானுஷ்ய விஷயங்கள் இருக்கிறதுனால இதை சுத்தி பார்க்க வர டூரிஸ்ட் யாரையுமே சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் உள்ள அலோவ் பண்றதே கிடையாது. கிழக்கு ஹுபை மாகாணத்துல 800,000 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய மர்மமான வனப்பகுதி தான் இந்த ஷெனோன்ஜியா காடு. இந்த இடம் தான் மர்மமான மிகப்பெரிய உயரமான எரேன்னு சொல்லப்படுற ஒரு வகையான மனித குரங்குகளுக்கு தாயகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உயிரினத்தை சில பேர் பார்த்ததாகவும் முடி மாதிரிகள் மற்றும் கால் தடங்களை கண்டுபிடிச்சதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடம் தான் UFOவோட ஹாட்ஸ்பாட்டாகவும் இருக்கு. இந்த மாதிரி சில மர்மமான விஷயங்கள்னாலேயே இந்த காட்டுக்குள்ள கைடு இல்லாம யாரும் நுழைய கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் உலகின் தனிமைப்படுத்தப்பட்ட தீவுகள்ல ஒன்னா இருக்கு. இந்த தீவுல வாழ்ந்ததா சொல்லப்படுற ஒரே நாகரிகம்னா அது ரப்பா நோயின்னு சொல்லப்படுற மக்கள் தான். அவங்களும் திடீர்னு ஒரே அடியா அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த ரப்பா நோய் மக்கள் தான் பெரிய தலை மாதிரியான இந்த அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த தீவுல இருக்கிற பல மர்மங்கள் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்குன்னு கூட சொல்லலாம். எப்படி இந்த தலை உருவத்தை உருவாக்குனாங்க, ஏன் இதை உருவாக்குனாங்கன்னு இன்னும் பல கேள்விகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத இந்த ஈஸ்டர் தீவுல மட்டுமே வாழ்ற ஒரு மர்மமான பாக்டீரியா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஈஸ்டர் ஐலாண்ட் பாக்டீரியால ரப்பாமைசின் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சில விஞ்ஞானிகள் இதை நமக்கு வயசாகாம தடுத்து மரணம் இல்லாத வாழ்க்கையை கூட கொடுக்கலான்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஆபத்து இருக்கா, இல்ல இதனால வேற ஏதாவது பக்க விளைவுகள் வருமானு இன்னும் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெளிவா தெரியலன்னு சொல்றாங்க. கடல் மட்டத்திலிருந்து 5,029 மீட்டர் உயரத்துல இமயமலை பகுதியில இருக்கிற ஒரு சின்ன ஏரி தான் ரூபுன் லேக். கிட்டத்தட்ட 40 மீட்டர் விட்டம் இருக்கிற இந்த ஏரிய எலும்புக்குடி ஏரின்னு சொல்றாங்க. ஏன்னா கோடை காலத்துல ஏரியை சுத்தி இருக்கிற பனிக்கட்டிலாம் உருகும் போது ஒரு பயங்கரமான காட்சியை தருது. அதாவது பழங்கால மனிதர்களோட எலும்புகள் மண்டையோடுகள் தெரியும்னு சொல்றாங்க. ஆவுகிகிகாரா ஜுகாய் அப்படின்னா ஜாப்பனீஸ் மொழியில மரங்களின் கடல்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அடர்த்தியா இருக்கிற இந்த காடு ஜப்பான்ல இருக்கிற மவுண்டைன் ஃபுஜி மலையோட அடிவாரத்துலதான் இருக்கு. ரொம்பவே அமைதியா இருக்கிற இந்த காட்டை தற்கொலை காடுன்னு கூட சொல்றாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 100 டெட் பாடிஸை இந்த காட்டுல இருந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இதுல நிறைய பேர் போதை பொருள் அதிகமா யூஸ் பண்றதுனாலயும் மற்ற சில பர்சனல் காரணத்தினாலையும் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம இந்தியால ராஜஸ்தான் மாநிலத்துல குல்தாரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. இது 13 நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா 1825 அப்புறம் மனிதர்கள் யாருமே இங்க வாழ்றதே இல்ல. இங்க வாழ்ந்துட்டு இருந்தவங்க எல்லாமே ஒரே நைட்ல மொத்தமா மறைஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. அது ஏன், அவங்களுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. பட் அதை சுத்தி இருக்கிற இடங்கள்ல பல அமானுஷ்ய கதைகள் மட்டும் இத பத்தி அப்பப்போ பரவிட்டே தாங்க இருக்கு. இந்த ஹவுஸ்கா கோட்டை வடக்கு பிராகு காடுகள்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டைய கட்டினதுக்கு ஒரே காரணம் நரகத்துக்கு போற நுழைவாயில மூடி வைக்க வேண்டிய அவசியம் இருந்ததுனாலதான் சொல்றாங்க. இந்த கோட்டை கடையில பேய்கள் நிறைந்த ஒரு அடிமட்ட குழி இருக்குன்னு சொல்றாங்க. 1930 நாசிகள் சில பேர் இந்த கோட்டையை சோதனை பண்ணாங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோட்டையை புதுப்பிக்க வரும்போது நாசி அதிகாரிகளோட எலும்பு கூடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோட்டையை சுத்தி பல வகையான பேய்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாண்ட்ல பபிந்தா அப்படிங்கிற டவுனுக்கு பக்கத்துல தான் இந்த டெவில்ஸ் பூல் இருக்கு. 1959 இருந்து இந்த இடத்துல 18 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இறந்து கிடந்தது உள்ளூர்ல தொலைஞ்சு போன ஒரு கிராமவாசின்னு சொல்றாங்க. அந்த வழியா போன மரம் வெற்ற 2 பேர் தண்ணியில ஒரு டெட் பாடி இருக்கிறத பாத்துருக்காங்க. ஒரு பொண்ணு தன்னோட லவர் கிட்ட இருந்து பிரிஞ்சதுனால வேணுனே இந்த தண்ணியில விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டதா உள்ளூர் கதைகள்ல சொல்றாங்க. அந்த பொண்ணுதான் இந்த வழியா போற ஆண்களை கொலை பண்றதாகவும் அந்த ஊர் மக்கள் சில பேர் விசித்திரமான உருவத்தை பார்த்ததாகவும் யாரோ அழுற மாதிரியான சத்தத்தை கேட்டதாகவும் சொல்றாங்க. ஸ்காட்லாண்டோட வெஸ்ட் துன்பாட்டன் ஷைட்ல மில்டன் கிராமத்துக்கு பக்கத்துல ஓவர்டோ பிரிட்ஜ்னு சொல்லப்படுற பாலம் ஒண்ணு இருக்கு.
பல அமானுஷ்யமான காரணத்தினால 1960களில் இருந்து பல நாய்கள் இங்க தற்கொலை பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு ரிப்போர்ட்ல இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட நாய்கள் இந்த பாலத்திலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்கு. இதுல ஆச்சரியமே என்னன்னா, பாலத்திலிருந்து குதிச்ச சில நாய்கள் உயிர் பழச்சாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து ரெண்டாவது டைமும் குதிக்குதுன்னு சொல்றாங்க. இதனால தி ஸ்காட்டிஷ் சொசைட்டி ஃபார் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் இந்த விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு சில அதிகாரிகள் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா கண்டுபிடிக்க போனவங்களும் பாலத்துல இருந்து குதிக்க ட்ரை பண்ணிருக்காங்க, எப்படியோ உயிரை காப்பாத்திக்கிட்டு விடை தெரியாம திரும்பி போயிட்டாங்க. இதனால இந்த பாலத்துல நடக்கிற தற்கொலை சம்பவங்கள் இன்னும் மர்மமாவே தான் இருக்கு. அமெரிக்காவோட ஹோம்ஸ்டெட் அப்படிங்கிற நகரத்துல ஒருத்தர் 1951 தான் சாகுற வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷமா யார் துணையும் இல்லாம எந்த மிஷினுமே இல்லாம தன்னோட கையை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு பவள கோட்டையை கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 1100 டன் பவள பாறைகளை வெறும் கையாலேயே வெட்டி செதுக்கி நகர்த்தி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. எப்படி எந்த மிஷினையும் யூஸ் பண்ணாம ஒரு தனி மனுஷன் இதை பண்ணாருங்கிறது இன்னைக்கு வரைக்குமே மர்மமாவே தாங்க இருக்கு. கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பெரு நாட்டை சேர்ந்த பண்டைய நாஸ்கா இன மக்கள் நூற்றுக்கணக்கான மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களோட உருவத்தை பெரிய அளவுல பாலைவனத்துல செதுக்கி வச்சிருக்காங்க. இவங்க செதுக்கின இந்த வடிவங்கள் எல்லாமே வானத்தில இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. இத பத்தி 80 வருஷத்துக்கு மேல பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியும் இது ஏன் எதுக்கு இந்த மாதிரியான காரணங்களை இன்னைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. ஐயாயிரம் வருஷம் பழமையான வரலாற்றுக்கு முந்தைய நினைவு சின்னமான இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் உலகத்துல பிரபலமான அடையாளமா இருக்கு. ஆனா இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கற்களை இங்க வச்சிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு மேல பல ஆராய்ச்சியாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொல்றாங்க. பொதுவா பல பேர் இது ஒரு புனித கோவிலா கட்டப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா புதைக்குழியா யூஸ் பண்ணிருக்கலாம்னு பல கருத்துக்கள் இருக்கு. எப்படி இருந்தாலும் கற்கால மனிதர்கள் இதை ஏன் பண்ணாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு விடை தெரியாத கேள்வியா தான் இருக்கு. போலந்து நாட்டுல கிரைஃபினோங்கிற டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த காடு ஃபுல்லா இருக்கிற மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு மேல வளைஞ்சிருக்கு. இந்த மரங்கள் எல்லாம் வளைஞ்சு ட்விஸ்ட் ஆகி மறுபடியும் நேரா வானத்தை நோக்கி செங்குத்தா வளர்ந்துட்டு இருக்கு. மரங்கள் இந்த மாதிரி வித்தியாசமா ஏன் வளரணும், எதனால இப்படி ஆச்சுங்கிறது விளக்க முடியாத மர்மமா இருக்கு. பறந்து விரிஞ்ச இந்த பிரமிட் நகரத்தை யாரு உருவாக்குனாங்க, யாரு வாழ்ந்தாங்கன்றது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க வாழ்ந்தவங்க 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் ஆஸ்டெக் இன மக்களுக்கு புனித யாத்திரை தலமா இருந்திருக்கு. அவங்க தான் இதுக்கு டியோட்டிகுவாக்கான்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் கட்டினாங்க, அப்புறம் ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு பல ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியாமையே இருக்குன்னு சொல்றாங்க. வடக்கு மெக்சிகோவோட துராங்கோல இருக்கிற அழகான பாலைவனத்துல இருக்கிற ஒரு பகுதியை தான் ஜோன் ஆஃப் சைலன்ஸ்னு சொல்றாங்க. இதை பத்தி பல நிபுணர்கள் இந்த இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிரான்ஸ்மிஷனை தடுக்கிற வித்தியாசமான மேக்னெட்டிக் அனோமலிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எந்த ரேடியோவும் வேலை செய்யாது, அது மட்டும் இல்லாம திசை காட்டுற கருவியில வடக்கு திசைய காட்டாதுன்னு சொல்றாங்க. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இந்த இடத்தோட தனித்துவமான விஷயங்களுக்காகவும் அமைதிக்காகவும் வராங்க. அமெரிக்காவோட ஓரிகான்ல இருக்கிற மலையில ஒரு மர்மமான ஏரி குளிர்காலத்துல உருவாகுது. அதுக்கப்புறம் இந்த ஏரி வசந்த காலத்துல ஏரிக்கு அடிப்பகுதியில் இருக்கிற 2 ஹோல்ஸ் வழியா ஏரி முழுக்க வடிஞ்சு வெறும் புல்வெளி தெரியுது. அந்த தண்ணி எல்லாம் எங்க போகுதுன்னு யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் உறுதியா தெரியலன்னு சொல்றாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீர் அந்த துளை வழியா எரிமலை குகைகள்ல ஒரு நிலத்தடி நீரா உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட ஒக்லஹாமா மாநிலத்துல துல்சாங்கிற நகரத்துல தி சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அதாவது பூமியோட மையம்னு சொல்லப்படுற உடஞ்ச கான்கிரீட்ல பண்ண ஒரு மர்மமான வட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த வட்டத்துக்குள்ள நின்று நாம பேசினா நாம பேசுறது நமக்கே எக்கோ ஆகும்னு சொல்றாங்க. ஆனா வெளியே நிக்கிறவங்களுக்கு நாம கேக்குற அந்த எக்கோ சவுண்ட் கேட்காது. இங்க உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு விஞ்ஞானிகளுக்கே தெளிவா தெரியலன்னு சொல்றாங்க.
நம்ம இந்தியால கொடிங்கி அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒண்ணு இருக்கு. மொத்தம் 2000 குடும்பங்கள் மட்டுமே வாழ்ற இந்த கிராமத்துல 240 ஜோடி ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. உலகத்துல மொத்த மக்கள் தொகையில பிறக்கிற ட்வின்ஸ்ல இது 6 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. இதனால இந்த கிராமத்தை ட்வின் டவுன் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்றாங்க. இந்த கொடிங்கி கிராமத்துல மட்டும் எப்படி இரட்டையர்கள் அதிக அளவுல பிறக்கிறாங்கன்னு ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. வங்காள விரிகுடா கடல்ல இருக்கிற அந்தமான் தீவுகள் ஒன்னா இருக்கிறது தான் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட். இங்க சென்டினலீஸ் சொல்லப்படுற பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட 50-400 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கலான்னு ஒரு தோராயமா சொல்றாங்க. ஏன்னா அந்த மக்கள் மத்தவங்க கூட எந்த தொடர்புமே இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டவங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வாழ்ற மக்கள் எல்லாம் தீவுக்குள்ள போறவங்கள கொல்றதுனால இதுக்குள்ள போக நினைக்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள நுழையிறவங்க மேல நெருப்பு அம்புகளையும் கற்களையும் வீசுறாங்க. இந்த பழங்குடி இன மக்களால ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இல்லாம போட்டோகிராஃபர்ஸ் பல பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த பூமி நமக்கு இன்னும் எவ்வளவுதான் ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் கொடுக்க போகுதுன்னே தெரியலங்க. எப்படியோ நல்லதா இருந்தா சரிதான். சோ இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் ஸ்டே டியூன் வித் அஸ். பை.